ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல் ஸ்டோரி டைம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம மணிமேகலை கதையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கதை கேட்காதவங்களுக்காக ஒரு கார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கதை பகுதிக்குள்ளே போகலாம் வாங்க. போன பிறவியில், அதாவது மாதவி, சுமதி, மணிமேகலை இவங்க மூன்று பேருமே போன பிறவியில் எந்த பெயரில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரை, வீரை மற்றும் லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் ரகுலன் அப்படின்றவனுக்கும் திருமணம் நடக்குது. அந்த ரகுலன் தான் இப்போதைய உதயகுமரனாக நிகழ்காலத்தில் மணிமேகலை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். போன பிறவியில் லக்ஷ்மியாக இருந்த மணிமேகலை இப்போ நிகழ்காலத்தில் மணிமேகலையாக இந்த ஸ்டோரியில் வருது. இதை போன பிறவியில் ரகுலனாக இருந்த அவரோட லக்ஷ்மியோட கணவன் உதயகுமரனாக இப்போ மணிமேகலை பின்னாடி சுற்றிட்டு இருக்கதை கேட்டோன்னே மணிமேகலைக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுது. உதயகுமரனா? மணிமேகலையால் அந்த தகவலை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் தன் நேசத்திற்குரிய கணவனாக இருந்த ரகுலன் தான் இப்போது உதயகுமரனாக பிறந்திருக்கிறான், தன்னை சுற்றி சுற்றி வருகிறான் என்பதை நம்ப முடியாமல் தவித்தாள். ஒருவேளை அதனால்தான் நான் துறவரத்தை கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய மனம் மட்டும் அவனை நோக்கி போகிறதோ? ஆமாம் மணிமேகலை, என்றது மணிமேகலா தெய்வம். அதனால்தான் உன்னை நல்ல பாதையில் வழிநடத்துவதற்காக நான் இங்கே கொண்டு வந்தேன். இந்த உதயகுமாரன் ஒரு ஆரம்பம்தான். இதுபோல் உன்னுடைய துறவரத்தை கெடுப்பதற்காக பல தடைகள் வரக்கூடும். அதையெல்லாம் தைரியமாக எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறன் உனக்கு வேண்டும். நீ இப்பொழுது புத்தரின் வழியில் சரணடைந்திருக்கிறாய். ஆனால் இந்த உலகத்தில் இதுபோல் இன்னும் பலவிதமான சமயங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் நீ விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றோடு புத்த மத கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் புத்தரின் நெறி எத்தனை உயர்வானது என்பது உனக்கு புரிய வரும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு மணிமேகலை சொல்றா. மணிமேகலா தெய்வம் சொல்றா, நீ மற்ற மதத்தினரிடம் சென்று அவர்களுடைய தத்துவங்களை விளக்கி சொல்லி கேட்கிற போது அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்துவார்கள். காரணம், நீ ஒரு பெண், வயதில் சிறியவள், உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். பொய்யான விஷயங்களை சொல்லி உன்னை ஏமாற்ற பார்ப்பார்கள். அது மாதிரி நேரங்களில் நீ மனம் கலங்கக்கூடாது. எப்பொழுதும் எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் நீ தனித்து சமாளிப்பதற்காக நான் சில மந்திரங்களை சொல்லித்தருகிறேன் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கிட்ட ஒரு சில மந்திரங்களை சொல்லி கொடுக்குது. என்ன மந்திரங்கள்? இந்த முதல் மந்திரத்தை சொன்னால் நீ எந்த நேரத்திலும் எந்த உருவமும் எடுக்கலாம், என்றது மணிமேகலா தெய்வம். மணிமேகலை அதை அக்கறையோடு மனதில் பதித்து கொண்டாள். இரண்டாவது மந்திரம் இன்னும் விசேஷமானது. இதை சொல்கிறவர்கள் நினைத்த நேரத்தில் வானில் எழுந்து பறக்க முடியும் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கிட்டே சொல்லுது. மணிமேகலை இரண்டு மந்திரங்களையும் கற்றுக்கொண்டாள். பிறகு மணிமேகலா தெய்வம் அவளுக்கு ஆசி வழங்கியது. இப்போது நீ உன் ஊருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அங்கே உனக்கு பல புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார், கேள், யோசி, புத்த மதத்தின் உயர்வை புரிந்துகொள் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அறிவுரை வழங்குது. இப்படி சொன்ன மணிமேகலா தெய்வம் மெல்ல வானில் எழுந்து பறந்தது. திடீரென்று எதையோ மறந்துவிட்டார் போல் கீழே இறங்கி மீண்டும் மணிமேகலையின் முன் தோன்றியது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், என்றது. மனித உடல் சாப்பாட்டினால்தான் உயிர் வாழ்கிறது. அது மட்டும் இல்லாவிட்டால் பசியின் கொடுமையை தாங்க முடியாமல் நாம் துவண்டு போய்விடுவோம். நாம் இப்பொழுது உனக்கு சொல்லித்தரப்போகும் இந்த மந்திரம் உன் பெரிய பசியிலிருந்து காப்பாற்றும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சாப்பாடு இல்லாமலேயே உன்னால் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் சொல்லுது. மணிமேகலைக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லி தந்த பிறகு மணிமேகலா தெய்வம் மறுபடியும் விண்ணில் இருந்து பறந்து மறைந்தது. அதன் அருளை எண்ணி வேந்தபடி மணிமேகலை புத்த பீடத்தை வணங்கினாள். தான் பெற்ற மந்திர வார்த்தைகளை எண்ணி மனதுக்குள் நன்றி சொன்னாள். மணிமேகலை முதன்முறையாக மணிப்பல்லவ தீவை பார்த்தபொழுது அந்த தீவு அவளுக்கு பயம் ஊட்டியது. சுமதியை காணோமே, தாய் மாதவியை காணோமே என்று பரிதவித்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் இப்பொழுது அவளுக்கு எந்த பயமும் இல்லை.
புத்தபீடம் மற்றும் மணிமேகலா தெய்வத்தின் அருளால் அவள் கற்றுக்கொண்டிருந்த விஷயங்களும் மந்திரங்களும் அவளுக்கு ஒரு இணையற்ற மன அமைதியை கொண்டு வந்திருந்தன. ஆகவே இப்பொழுது அவளால் மணிப்பல்லவத்தீவின் அழகை ரசிக்க முடிந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விரிந்து பறந்து கிடந்த வெள்ளை மணலில் மெதுவாக நடந்தாள். பெரிய பூந்தோட்டங்கள் பொய்களையெல்லாம் நிரந்தரமாக சுற்றி போய் அவற்றையெல்லாம் நிரந்தரமாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். பெண்ணே, நீ யார்? திடீரென்று ஒளித்த அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் மணிமேகலை. அங்கே நின்றிருந்தவள் ஒரு பெண். அவள் பெயர் தீவத்திலகை. அவளை பார்த்தவுடன் மணிமேகலைக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இந்த தீவில் வேறு மனிதர்களும் இருக்கிறார்களா என்பது போல் அவளை வியப்போடு பார்த்தாள். என்ன பெண்ணே இப்படி பார்க்கிறாய் அப்படின்னு தீவத்திலகை சிரித்தாள். நீ இதற்கு முன்னால் மனிதர்களையே பார்த்தது கிடையாதா? அவர்களுடைய குறும்பான கேள்விக்கு மணிமேகலையால் சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை. அவள் திணறுவதை பார்த்த தீவத்திலகை மேலும் சிரித்தாள். சொல் பெண்ணே, நீ யார்? இப்பொழுது எப்படி இங்கே வந்தாய்? நீ பயணம் செய்த கப்பல் கவிழ்ந்து விட்டதா? அதிலிருந்து தப்பித்து நீந்தி இங்கே கரை சேர்ந்தாயா அப்படின்னு தீவத்திலகை மணிமேகலை கிட்ட கேட்குறா. இல்லை என்றால் மணிமேகலை. ஏன் கேட்கிறாய் அப்படின்னு மணிமேகலை தீவத்திலகை கிட்ட கேட்குறா. வழக்கமாக இந்த தீவுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் கப்பல் விபத்தில் தப்பித்து பிழைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றால் தீவத்திலகை. அது இருக்கட்டும், நீ யார் அதை சொல் முதலில் அப்படின்னு தீவத்திலகை கேட்குறா. என் பெயர் மணிமேகலை. நீ அப்படின்னு மணிமேகலை கேட்குறா. நான் தீவத்திலகை. இந்த மணிப்பல்லவ தீவுக்கு பக்கத்தில் ரத்தின தீவு என்ற ஒரு இடம். அங்கே சமந்தகம் என்கின்ற மலை உச்சியில் புத்தரின் பாதம் படிந்த பீடம் ஒன்று இருக்கிறது. அதை வணங்குவதற்காக நான் இங்கே வந்தேன். இணையில்லாத அந்த பீடத்தை காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து தீவத்திலகை மீண்டும் பேசினாள். மணிமேகலை, நான் உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் அப்படின்னு தீவத்திலகை பேச ஆரம்பிக்கிறாள். என்னது அப்படின்னு மணிமேகலை கேட்குறா. இந்த தீவை கோபமுகி என்கின்ற பெயரில் ஒரு குளம் உள்ளது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு தீவத்திலகை கேட்குறா. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியாது அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. தீவத்திலகை அந்த குளத்தை மணிமேகலைக்கு காண்பித்தாள். இந்த குளத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஒவ்வொரு வைகாசி பௌர்ணமி தினத்தன்றும் இந்த குளத்திலிருந்து ஒரு அற்புதமான பாத்திரம் வெளிப்படும். பாத்திரமா அப்படின்னு அவர் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் மணிமேகலை கேட்குறா. ஆமாம், ஆனால் சாதாரண பாத்திரம் அல்ல. ஒரு காலத்தில் ஆபுத்தரின் என்பவனுடைய கையில் இருந்த மந்திர பாத்திரம் அது. அதன் பெயர் அமுத சுரப்பி என்றால் தீவத்திலகை. அந்த அமுத சுரப்பியில் நீ எந்த உணவை இட்டாலும் பல மடங்காக பெருகி வரும். எடுக்க எடுக்க குறையாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படின்னு தீவத்திலகை சொல்கிறார். அப்படியா? ஆச்சரியத்தில் மணிமேகலையின் கண்கள் பெரிதாக விரைந்தன. யார் இந்த ஆபுத்திரன் அப்படின்னு மணிமேகலை கேட்குறார். இந்த அமுத சுரப்பி எப்படி அவனுக்கு கிடைத்தது? பிறகு எப்படி இங்கே வந்து சேர்ந்தது? இப்பொழுது ஆபுத்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு மணிமேகலை கொஷின் மேலே கொஷினாக அடுக்கி வைக்கிறார். இந்த கதையெல்லாம் அரவணடிகள் உனக்கு விளக்கமாக சொல்வார் என்றால் தீவத்திலகை. இப்போது நான் செல்வதை கவனமாக கேள். இன்றைக்கு வைகாசி பௌர்ணமி. இன்னும் சற்று நேரத்தில் ஆபுத்திரன் அமுத சுரப்பி இந்த குளத்தில் மேலே எழுந்து வரும். அப்பொழுது நீ அதை பெற்றுக்கொள் அப்படின்னு தீவத்திலகை சொல்கிறார். நானா அப்படின்னு மணிமேகலை கேட்குறார். மணிமேகலை, இந்த உலகத்திலேயே பெரும் துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் பசி. அந்த பசியை போக்கும் அற்புதமான மருந்து இந்த அமுத சுரப்பி. நீ அதை ஏற்றுக்கொண்டு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி செய்ய வேண்டும். உன் மூலம் இந்த பூமி மொத்தமும் நலன் பெற வேண்டும். இப்பொழுது மணிமேகலைக்கு தீவத்திலகையின் நோக்கம் புரிந்தது. புத்த பீடத்தை கும்பிட்டு கோமுகி குளத்தை சுற்றி வந்தாள். அதன் முன்னே பக்தியோடு வணங்கி நின்றாள்.
மறுவினாடி கோமகி குளத்திலிருந்து அமுத சுரப்பி மேலே எழுந்து வந்தது. மணிமேகலையின் கைகளில் சென்று சேர்ந்தது. அமுத சுரப்பி பாத்திரம் மணிமேகலையின் கைகளில் பட்டவுடன் அவள் ஒரு இணையற்ற பரவசத்தை அனுபவித்தாள். புத்த பிரானி, போன பிறவியில் என் கணவர் அகாலமான மரணம் அடைந்தார். அப்பொழுது நானும் அவரோடு உயிர் விட்டேன். அந்த நேரத்தில் கடைசியாக நான் என் மனதில் இருந்ததன் நினைவு நாங்கள் சாது சக்கரன் என்ற முனிவருக்கு உணவு கொடுத்த காட்சிதான். ஆகவே அந்த பிறவி ஞாபகம் இப்பொழுது இந்த பிறவியில் அமுத சுரப்பி என்னும் வார்த்தையை பெற்று கொடுத்திருக்கிறது. உன் கருணைக்கு நன்றி அப்படின்னு அந்த புத்த பீடத்தையும் புத்தரையும் வணங்கி வணங்குறா மணிமேகலை. மணிமேகலை இப்படி வணங்கியவுடன் தீவதிலகையும் புத்தரை வழிபட்டாள். பசியின் கொடுமை அமுத சுரப்பியின் சிறப்பை சொல்ல ஆரம்பித்தாள். பசி என்பது ஈவு இரக்கமில்லாத ஒரு நோய். அரசர்கள், குடிமக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், வயதானவர்கள், இளையவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரையும் பிடித்து கொள்ளக்கூடியது. இந்த பசி பற்றிவிட்டால் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட சீர்கெட்டு கீழே இறங்கி விடுவார்கள். நன்றாக படித்தவர்கள் கூட அந்த ஞானத்தை மறந்து வினோதமாக நடந்து கொள்வார்கள். வெக்கம் கெட்டு பழைய கௌரவத்தை மறந்து அடுத்தவர்களிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்துவிடுவார்கள். உனக்கு விஸ்வாமித்திர முனிவரை பற்றி தெரியும் தானே அப்படின்னு கேட்குறா தீவதிலகை. அவர் எப்பேற்பட்ட ஞானி, இணையில்லாத தவசீலர், பல வரங்களையும் சக்திகளையும் பெற்றவர். அவரையும் கூட இந்த பசிய அரக்கன் விட்டு வைக்கவில்லை. அப்படியா, நம்ப முடியாமல் கேட்டால் மணிமேகலை. விஸ்வாமித்திரருக்கு என்ன ஆனது? முன்பு ஒரு முறை விஸ்வாமித்திரர் இருந்த நாடு முழுவதும் மழை பெய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம். மக்கள் உணவு இல்லாமல் வாடினார்கள். விஸ்வாமித்திரரையும் பசி வாட்டியது. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா என்று நாடு முழுக்க தேடி அலைந்தார். பலனில்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவர் ஒரு நாயின் இறைச்சியை தின்ன வேண்டியிருந்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று அப்படின்னு மணிமேகலை கேட்குறார். நல்ல வேளையாக இந்திரன் அந்த நாட்டுக்கு அருள் செய்தான். மழை வரத்தை கொடுத்து பஞ்சம் போக்கினான், பசியை தீர்த்தான். ஆனால் அப்பொழுது அரக்கத்தனம் செய்யும் இந்த பசி முழுமையாக நீங்கிவிடவில்லை. அவ்வப்போது தலை காட்டி பலரை வாட்டி வதைக்கிறது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அராஜகங்களை செய்கிறது. வருத்தத்துடன் சொன்னால் தீவதிலகை, யாராவது இந்த பசி நோயை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும். அதை செய்து முடித்தவர்கள் உலகத்தில் நீங்கா புகழ் பெறுவார்கள் அப்படின்னு தீவதிலகை மணிமேகலைக்கு எடுத்து சொல்கிறார். மணிமேகலை ஏழைகளின் பசியை நீக்கி உணவு தருகிறவர்கள் அவர்களுக்கு உயிர் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெரிய உண்மையை நீ உணர்ந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தீவதிலகை சொல்கிறார். ஆம் தீவதிலகை, இந்த அமுத சுரபி பாத்திரம் என் மனதிலும் கருணையை துறக்கச் செய்கிறது. இதன் மூலம் எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும், பூமியை வளம்பெறச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அமுத சுரபி மிகவும் தகுதியான கைகளுக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது மணிமேகலை. இனி நீ உன் ஊருக்கு கிளம்பிச் செல்லலாம். உன்னால் எங்கும் தர்மம் வாழட்டும், பசி நீங்கட்டும் அப்படின்னு தீவதிலகை சொல்கிறார். மணிமேகலை தீவதிலகையை வணங்கினாள். அவர்களிடம் விடைபெற்று கொண்டு ஒரு கையில் அமுத சுரப்பியை ஏந்தியபடி வானில் எழுந்து பறந்தாள். அதே நேரம் பூம்புகார் நகரில் மாதவியும் சுமதியும் வேதனையோடு துடித்து கொண்டிருந்தார்கள். மணிமேகலா தெய்வம் சொன்ன ஏழாவது நாள் வந்துவிட்டதே, ஆனால் என் மகள் மணிமேகலை இன்னும் திரும்பி வரவில்லையே அப்படின்னு மாதவி ரொம்ப கவலையாக இருக்கா. அவர்கள் இப்படி கவலையோடு பேசிக்கொண்டிருக்கும் போது மணிமேகலை அங்கே தோன்றினாள். அம்மா, கலங்க வேண்டாம், பத்திரமாக திரும்பி வந்து விட்டேன். மணிமேகலையை பார்த்தவுடன் தான் மாதவிக்கும் சுமதிக்கும் நிம்மதி பிறந்தது. மகிழ்ச்சியோடு அவர்களை கட்டி கொண்டார்கள். அம்மா, சுமதி, நீங்கள் இருவரும் போன பிறவியில் தாரை வீரை என்ற பெயரில் என்னுடைய சகோதரிகளாக இருந்தீர்கள். இப்பொழுதும் நான் அதே போல் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. மணிமேகலை, உன் கையில் என்ன அது, பாத்திரமா அப்படின்னு கேட்குறா. இதன் பெயர் அமுத சுரப்பி என்றால் மணிமேகலை, இந்த உலகின் பசித்து துன்பத்தை போக்கக்கூடிய பெரிய சக்தி இது, நீங்களும் இதை வணங்குங்கள் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா.
மணிமேகலை, மாதவி, சுமதி மூவரும் அமுத சுரப்பியை பணிந்து வணங்கினார்கள். பின்னர் அமுத சுரப்பியை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல் மணிமேகலை என்று கேட்டால் மாதவி, அம்மா, அது எனக்கு முழுமையாக தெரியாத வரலாறு. இதை நன்கு உணர்ந்தவர்கள் அரவணடிகள் தான் அப்படின்னு சொல்கிறா மணிமேகலை. அப்படியானால் நாம் எல்லோரும் அரவணடிகளை பார்க்க சொல்வோமா அப்படின்னு மாதவி கேட்குறா. நல்ல யோசனை என்றால் மணிமேகலை. அவர்கள் உடனடியாக புறப்பட்டார்கள். அதாவது அரவணடிகளை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. மணிமேகலை அரவணடிகளின் பாதம் பணிந்து எழுந்தாள். அரவணடிகள் முகத்தில் எல்லாம் அறிந்த அமைதி. அவள் கையில் இருந்த பாத்திரத்தை சுட்டிக்காட்டி, அது அமுத சுரப்பிதானே என்று தெரியாதது போல் கேட்டார் அரவணடிகள். ஆம் குருதேவா என்றால் மணிமேகலை. அந்த தெய்வ பாத்திரம் எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்னு அரவணடிகள் கேட்கிறாரு. மணிமேகலை அந்த கதையை விரிவாக சொன்னால். கடைசியாக அமுத சுரப்பியின் கதையை அரவணடிகள் சொல்வார் என்று தீவதிலகை சொன்னதையும் குறிப்பிட்டாள். சொல்கிறேன் என்றார் அரவணடிகள். அதற்கு முன்னால் உங்களுடைய முன்பிறவியை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அரவணடிகள் சொல்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்னால் புத்த பெருமானின் காலடிகள் பதிந்த பாத பங்க மலையை வணங்குவதற்காக சென்றிருந்தேன். அங்கே துச்சையன் என்ற அரசனை சந்தித்தேன். இந்த துச்சையன் வேறு யாரும் இல்லை, இப்பொழுது நீ சொன்னாயே அந்த தாரை வீரை சகோதரியின் கணவன்தான். அதாவது போன பிறவியில் தாரை வீரை, அதாவது இந்த பிறவியில் இருக்கக்கூடிய மாதவியும் சுமதிக்கியோட கணவன்தான் அந்த துச்சையன். அரவணடிகள் பார்த்தவுடன் துச்சையன் பணிவாக வணங்கினான். அவருக்கு முறைப்படி மரியாதை செய்தான். துச்சையன் ஆசி வழங்கிய அரவணடிகள், என்னப்பா நீயும் உன் நாடும் நலமா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய மனைவிகள் இருவரும் நலமா என்று விசாரித்தார் அரவணடிகள். அவ்வளவுதான், துச்சையன் கண்களில் நீர் கொட்ட ஆரம்பித்தது. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கதறி அழத் தொடங்கினான் அவன். அரசனே, என்ன ஆனது, ஏன் இப்படி அழுகிறாய் என்று பதறினார் முனிவர். எதுவானாலும் தயங்காமல் என்னிடம் சொல் அப்படின்னு அரவணடிகள் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த துச்சையன் கிட்ட கேட்குறாரு. முனிவரே, கொஞ்ச நாள் முன்பு நான் புதிதாக ஒரு யானை வாங்கியிருந்தேன். அந்த யானை இன்னும் பழக்கப்படவில்லை என்பதால் அதை பத்திரமாக ஒரு இடத்தில் கட்டி போட்டிருந்தோம். இந்த விஷயம் என்னுடைய மனைவி வீரைக்கு தெரியாது. அவள் சாதாரணமாக அந்த பக்கம் போக யானை அவளை தாக்கி கொன்று விட்டது. அதாவது போன பிறவியில் சுமதி அதை வீரை அதான் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய சுமதியை மிதித்து கொன்று அந்த யானை மிதித்து கொன்றுச்சான். வீரை இருந்த செய்தி கேட்டதும் அவளுடைய சகோதரி தாரைக்கும் மனம் தாங்கவில்லை. அவளும் உப்பரிகையிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டாள் என்றான் துச்சையன். என்னுடைய அன்பான மனைவிகள் இருவரையும் ஒரே நாளில் இழந்து விட்டேன். நான் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு துச்சையன் அழுக ஆரம்பிக்கிறான். துச்சையா, இது உன்னுடைய பாவத்தால் நிகழ்ந்ததல்ல, தாரையும் வீரையும் முன்பிறவியில் செய்த விளைவுகளுடைய விளைவு என்றார் முனிவர். பெரிய இழப்பு தான். ஆனாலும் நீயே இப்படி மனம் கலங்கியிருந்தால் உன் நாடு என்ன ஆகும்? உன்னுடைய மக்கள் நினைத்தது நீ உனது மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அறிவுரை வழங்குறாரு அரவணடிகள். அரவணடிகள் சொன்ன சம்பவங்களை மணிமேகலையும் மாதவியும் சுமதியும் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் தங்களுடைய முன்பிறவி நிகழ்வுகள் என்று நினைக்கும்போது அவர்களுக்குடைய ஆச்சரியம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. நாடகம் நடக்கும் அரங்கில் நடிகர்கள் ஒரு காட்சியில் முனிவராக வருவார்கள். அடுத்த காட்சியில் அந்த வேஷத்தை கழித்துவிட்டு வேறு ஒரு ஒப்பனை செய்து கொண்டு அரக்கர்களைப் போல தோன்றுவார்கள். அதுபோல இப்பொழுது தாரை வீரையாக இருந்த நீங்கள் இப்பொழுது மாதவி சுமதியாக பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அரவணடிகள் சொல்கிறாரு. மாதவி சுமதியின் கதையை சொல்லி முடித்த அரவணடிகள் மணிமேகலையை பார்த்தார். பெண்ணே, இந்த உலகத்தில் தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. தர்மம் ஒடுங்கி போயிருக்கிறது. நல்ல பாதையை மோசமாக முட்கள் வழிமறிப்பது போல் மக்கள் அறத்தின் வழியில் செல்ல முடியாமல் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து தொலைதூரத்தில் சூரிய மண்டலம் உண்டு.
என்பதை நாம் உணர முடியும். ஆனால் அதை கண்ணால் பார்த்து அறிவது சாத்தியமில்லை. அதுபோல் நல்ல அறநெறிகளையும் நான் நேரில் பார்க்காததால் நம்புவேன், அதாவது நல்ல அறநெறிகளை நேரில் பார்த்தால் தான் நான் நம்புவேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு உணர்த்துவதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உணர்ந்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது நம்முடைய கடமை. அறநெறிகள் உலகத்தின் இன்றைய நிலைமையை விவரித்தவுடன் மனிதர்களுக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. இந்த பூமியை மாற்றவே முடியாதா? நல்ல கருத்துக்களை வழிமுறைகளை சொல்லித்தர வழியே இல்லையா அப்படின்னு மணிமேகலை கேட்குறான். உடனே அறவனடிகள் உண்டு, ஆனால் அதை ஒரு ராத்திரியில் யாரும் செய்துவிட முடியாது என்றார் அறவனடிகள். ஒரு சிறிய ஓட்டையின் வழியே ஒட்டுமொத்த கடல் நீரையும் பாய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசிந்து வரும். அதுபோல நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையில்தான் தினந்தோறும் நான் என்னுடைய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அறவனடிகள் சொல்கிறாரு. ஆனால் இப்பொழுது அறிவுரைகளை கேட்டு மக்கள் தெளிவு பெறுவதாக தோன்றவில்லை. அவர்கள் எப்பொழுதும் போல் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறான். இந்த நிலைமை எப்பொழுது மாறும் அப்படின்னு திரும்பவும் மணிமேகலை கேட்குறான். புத்த பெருமானின் அருளை இந்த உலகம் புரிந்து கொள்ளும்போது தான் நல்ல காலம் வரும். அப்பொழுது ஒரு சிறிய கால்வாயின் வழியே பெரிய வெள்ளம் பாய்ந்து செல்வது போல் மக்கள் ஒழுக்க நெறிகளை உணர்ந்து கொள்வார்கள். புத்தர் இன்னும் சூரியனின் வெளிச்சத்தில் அவர்களுடைய மனதில் இருக்கும் அழுக்கு நீங்கும். கோள்கள் ஒழுங்காக இயங்கும். மழை பெய்யும். பூமியை பயிர்கள் செழிக்கும். வளம் பெருகும். பறவைகள் விலங்குகள் கூட தங்களுக்குள் பகை பாராட்டாமல் சேர்ந்து பழகும். மனிதர்கள் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். மணிமேகலையை அந்த நாள் வரும் வரை அமுத சுரப்பி போன்ற பசி தீக்கும் பாத்திரங்களுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கண்டு உயிர்களின் பசி அதாவது இதை கொண்டு உயிர்களின் பசி கொடுமையை போக்க வேண்டியது உன் கடமை என்று அறிவுறுத்தினார் அறவனடிகள். இப்பொழுது உனக்கு ஆபுத்திரனின் வரலாற்றை சொல்கிறேன் கேள் அப்படின்னு அறவனடிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார். காசி மாநகரம். அங்கே வேதம் மோதும் அந்தணர்கள் பலர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவர் அபஞ்சிகன். அவருடைய மனைவியின் பெயர் சாலி. இந்த சாலி ஒரு தவறு செய்துவிட்டாள். ஒழுக்க நெறிகளை மீறி தன்னுடைய கற்பை பறிகொடுத்து விட்டாள். தப்பு செய்யும் போது பயம் வருவதில்லை. அது வெளியே தெரிந்துவிடுமோ என்று நினைக்கும்போதுதான் அச்சம் நம்மை பிடித்து ஆட்டுகிறது. அப்படி சாலியின் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. தவறான வழியில் கருவான இந்த குழந்தை பிறந்துவிட்டால் ஊர் என்ன சொல்லுமோ, தனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அவளுக்கு பயம். ஆகவே சாலி காசியிலிருந்து புறப்பட்டு தென் திசைக்கு குமரிக்கு வந்தாள். இங்கே ஒரு தோட்டத்தில் தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு சென்று விட்டாள். பாவம் அந்த குழந்தை. நள்ளிரவு நேரத்தில் தன்னை காப்பாற்றுவார்கள் அதாவது நள்ளிரவில் தன்னை காப்பாற்றுவார்கள் காப்பாற்றவா சாரி ஒரு நிமிஷம் பாவம் அந்த குழந்தை நள்ளிரவு நேரத்தில் தன்னை காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லாமல் குளிரில் பசியில் துடித்து அழுதது. அதன் அழுகுரலை கேட்க கூட எவரும் வரவில்லை. அப்பொழுது அந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு பசு குழந்தையின் அழுகுரலை கேட்டது. ஓடி வந்தது. அதை அன்பாக நக்கி கொண்டது. அதற்கு பாலூட்டி பசி தீர்த்தது அந்த பசு. இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை, ஒரு வாரம் வரை அந்த ஆண் குழந்தையை பசுவின் அரவணைப்பில் வளர்ந்தது. ஒரு வேளை தவறாமல் அதற்கு பால் கொடுத்து பத்திரமாக பார்த்து கொண்டது அந்த பசு. இதை பார்த்த எல்லோருக்கும் ஆச்சரியம், அதே சமயம் வருத்தமும் கூட. பாவம் இந்த பையன், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் ஒரு பசுவின் மகனாக ஆபுத்திரனாக இவனால் வளர முடியும்? இவனது ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து வளர்க்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு அங்கே சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதுலேருந்து ஒருத்தவங்க கூட வரமாட்டேங்கிறான் அப்படின்றது தான் கொஞ்சம் வேதனை அளிக்குது.
அந்த ஊரில் அல்ல, பக்கத்தில் உள்ள வயனங்கோடு என்கின்ற ஊரில், வயனங்கோட்டை சேர்ந்த இளம்பூதி என்ற அந்தனருக்கு பல வருடங்களாக குழந்தையே இல்லை. அவனும் அவன் மனைவியும் பிள்ளைகள் பிள்ளை வரம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இளம்பூதி அந்த தோட்டத்தின் வழியே வந்தாள். அழுகின்ற அந்த குழந்தையை பார்த்தவுடன் பாய்ந்து தூக்கி கொண்டான். அதாவது அந்த குழந்தையே எடுத்துக்கிறான் அங்கே வந்தவன். கடவுளின் கருணையே கருணை, பிள்ளை இல்லாமல் இயங்கி எனக்கு அவர் ஒரு ஆண் குழந்தையை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று ஆனந்த கூத்தாடினான். குழந்தையை முத்தங்களால் குளிப்பாட்டினான். அதன் பிறகு ஆபுத்திரனுக்கு எந்த குறையும் இல்லை. தவத்திலிருந்து பெற்ற தங்கள் மகனை இளம்பூதியையும் அவன் மனைவியையும் அன்பாக கவனித்து கொண்டார்கள். எந்த குறையும் இல்லாதபடி வளர்த்தார்கள். ஆபுத்திரனுக்கு கல்வி கற்கும் வயது வந்தவுடன் வேதங்களை சொல்லித்தர ஆரம்பித்தான் இளம்பூதி. அவனும் அதை சிறப்பாக புரிந்து கொண்டான். அடுத்தவர்களுக்கு விளக்கி சொல்ல தொடங்கினான். இதனால் இளம்பூதிக்கு பெருமை தாங்கவில்லை. இந்த சின்ன வயதிலேயே என் மகனுக்கு எப்பேறப்பட்ட பக்தி, ஞானம் என்று பூரித்தான். மகனை கொண்டாடினான். ஒரு நாள் சிறுவன் ஆபுத்திரன் அந்த ஊர் தெருக்களில் ஓடி விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு வீட்டில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டை பார்த்தான். ஆபுத்திரனின் பசுவால் காப்பாற்றப்பட்டு வளர்ந்தவன்தானே, இங்கே இன்னொரு பசு படுகிற துன்பத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கண்களில் நீர் விட்டு கதறி அழுதான். வெறுமனே அழுதால் மட்டும் போதுமா? இந்த பசுவை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிதுத்தான் ஆபுத்திரன். ஆனால் என்ன செய்ய முடியும்? ஆபுத்திரன் யோசித்தான். அதாவது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆபுத்திரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுக்காரர் பசுவை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார், கட்டி போட்டு இருக்கிறார். அது அவருடைய உரிமை. இப்பொழுது நான் அந்த பசுவை அவிழ்த்து விட்டு விடுதலை செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்ன செய்யலாம்? வீட்டுக்காரரை சந்தித்து பசு பாவம் விட்டுவிடுங்கள் என்று கேட்கலாமா? அப்படி சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள். என்னுடைய பசுவை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், நீ யார் கேட்பதற்கு என்று விரட்டி விடுவார்கள். பலவிதமான யோசித்த பிறகு ஆபுத்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த விஷயத்தை நியாயத்தை விட தர்மம்தான் முக்கியம். நான் எப்படியாவது அந்த பசுவை விடுவித்தாக வேண்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான் ஆபுத்திரன். இன்றிரவு எல்லோருமே தூங்கிய பிறகு நான் இங்கே வருவேன், இந்த பசுவை விடுதலை செய்வேன் அப்படின்னு ஆபுத்திரன் தனக்குள்ளேயே சொல்லிக்க ஆரம்பிக்கிறான். திட்டமிட்டபடி அன்று நள்ளிரவு ஆபுத்திரன் அங்கே திரும்பி வந்தான். யாருக்கும் தெரியாமல் பசுவை கட்டிலிருந்து அவிழ்த்து தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றான். பாவம் சிறுவன், ஆபுத்திரனுக்கு சட்டம் தெரியவில்லை. அவன் செய்த உயர்ந்த தர்ம செயலாக இருக்கலாம், ஆனால் உலகத்தின் பார்வையில் அதற்கு பெயர் திருட்டு அப்படின்னு இந்த கதையோட பகுதி இன்றைக்கு முடியுது. மீதி இருக்கக்கூடிய கதை பகுதிகளை அடுத்த நாளைக்கு கேட்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.